ஹே கைஸ், வெல்கம் டு ரேவந்த் ரியாக்ட். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அடுத்த படம் கவின் நடிக்கிற பிளடி பெக்கர் படத்தோட ப்ரோமோ விட்டுருக்காங்க. வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துருவோம். ரெடின் கிங்ஸ்லி எங்களுக்கு நீ வெளில போய் ப்ரொடியூசர் தானே கோச்சிக்காது. நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அவனுக்கு வேணா எங்க வேணா போய் பண்ணிட்டு போறான். தல கொன்று நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாம யார் பண்ணுவான்? நீ பண்ணியா? நானே உன் பையனா? அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50 வயசு. ஏதாவது பேசுறேன் இங்கிலீஷ். 50 வயசு அந்த லுக் மட்டும் சொல்லியா? தல ஒரு லுக் மட்டும் சொன்னான், பயங்கரமா இருக்கும். இல்ல அது என்ன லுக்னு தெரியுமா? அதெல்லாம் நல்லா இருக்குண்டா, உன் லுக்கே சூப்பரா இருக்குதே. கவின என்ன புரியலையே? ரயில் கொள்ளையர் மாதிரி போகிறானுங்க. என்ன பண்ண போகிறானுங்க? இத்தனை பேர் உள்ளே போய் லுக் டெஸ்ட் என்ன? சும்மாவா? எப்படி சும்மா? மெசேஜ் வந்தனே இருக்குது. எது எதுக்கோ கார் தேய்க்கிறானுங்க. என்ன செலவு பண்ணுறானுங்க? கார் தேய்க்கிறானுங்க. இன்றைக்கி ஒரு வேலை படத்தை முடிச்சுருவாங்க. அங்கே பாரு, கஸ்டமர் கேரளாலேருந்து வந்துக்கிறாரு. மேக்கப் பேனு ப்ரொடியூசரு பாம்பேலேருந்து வந்துக்கிறாரு. ப்ரொடியூசர் மட்டும் ஆழ்வார்பேட்டில் இருந்துக்கிறாரா? ஆமாம், ப்ரொடியூசர் காசு போகிற தேய்க்கிறாங்களே. கவின் பத்தியா? இங்கே ஓ, இப்போ தான் உள்ளே போகிறாப்லையா? இவ்வளோ நேரம் உயிரை குத்துவனுக்காக பேசியிருந்தா அவரு காலைல மட்டும் ஓடிட்டு போறேன். எனக்கு என்ன, நான் இந்த லுக் டெஸ்டோட என்ன ஓடினா அப்படியே ஓடிடுவேன். அவன் தானே வரப்போறான். ஏலோ, இவ்வளவு நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏஜிவானி ரன்பீர் கபூர் மாதிரி வரல. அவன் அந்த மாதிரி வருவானா இல்ல பார்த்தா ஷாருக் கான் மாதிரி வருவானா? எனக்கே குழப்பம். ஷாருக், நீ வேற எங்க நோண்டி நேக்குற? ஓடிட்டு இருந்தா நெல்சன் புரொடக்ஷன், காவின் சத்தமே வரக்கூடாது. முத்துக்குமார் நெல்சன் ஒரு வர படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் தேவைப்படுத்துறேன். சி சாரி, ரெடின் கிங்ஸ்லி. சரி ஓகே, பார்த்துட்டோம். பிளடி பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க போல. கவின பாவத்தை ஹேண்ட்ஸம் ஹீரோவை கூப்பிட்டு வந்து பிச்சை எடுக்க விட்டானுங்கப்பா.
சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு வந்து இப்போ ப்ரொமோ தானே கொடுத்துருக்காங்க, அடுத்து ஃபஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க, செகண்ட் லுக் தேர்ட் லுக் ட்ரைலர் டீசர் வரட்டும். பாவத்தை கவின் எந்த ரவுட்டில் எந்த ஸ்கிரீனில் உட்கார வச்சு பிச்சை எடுக்க வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து எல்லா டீமுக்கும் வந்து நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம். படம் வந்து நல்லா வரணும், கவின் நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன் மாதிரி வந்து நிற்கணும். ஏன்னா அவங்க டீம் தானே வந்து உள்ளே டெவலப் பண்ணி விட்டுட்ருக்காங்க, நெல்சன் அண்ட் டீம். ஸோ ஓகே வரட்டும், ஓகே நம்ம வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு, படம் வரட்டும் பார்ப்போம். ஓகே கேஷ், அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது உங்கள் ரேவந்த். ஓகே பாய்.